வாழ்க்கைங்கிறது ஒரு இலக்கை நோக்கி நம்பிக்கையோடு நடக்கிற பயணம். அந்த பயணம் சிரமமானதாகும் போது உதவி செய்கிறது தான் மனிதர்களாக பிறந்ததோட பொறுப்பும் இயல்பும். அப்படி பல உதவிகளை பொறுப்போடவும் இயல்பாகவும் செய்துகிட்டு வர தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. வந்துட்டேமா. என்னமா தம்பிய தூங்க வைக்க சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சது மறக்காம இருக்கணும் இல்லம்மா. என்ன இப்பதான் நான் ஸ்கூலுக்கே போறது இல்லையே. உன்னை படிக்க வைக்க வசதி இல்லையம்மா. அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. நான் வேலைக்கு போனா தானே ஒரு வேலை கஞ்சி குடிக்கலாம். நீயும் பள்ளிக்கூடம் போயிட்டா குழந்தைய யாருமா பாத்துக்குவா? கூலிக்கு மாறு அடிக்கிறவங்க நாம வானத்துல பறக்க ஆசைப்படலாமா? This is a sad story and plight of several children in the schools in Tamil Nadu, particularly in the villages. Several factors contribute to this issue of dropping out of school and discontinuing education. The most predominant factor is a socio-economic constraint that seems to choke most average families across the state. A volunteer from Tamil Nadu Foundation, TNF, approached Kaveri's family and through discussions identified the conditions that prevented her from going to school. Kaveri's parents were briefed about the importance of education and the ways in which Tamil Nadu Foundation could help and support them. Kaveri was soon able to resume her studies. The smile returned to her eyes and face. The education provided aims at the holistic development, and along with the regular curriculum, the students are also trained in yoga, artwork and craftwork, computer education, to equip them to face the demands of a progressive society with great confidence. It is convinced of the dictum of Thiruvalluvar, Variyarku ondru eevade eigai mattrellam kuriyedirpai neerathu udaithu. TNF strongly believes that education is the most powerful weapon with which one can change the world. TNF is the beacon that lights and defines a path towards a bright future. TNF helps the children move from darkness to light. வணக்கம். இப்போ நான் இருக்கிறது சீர்காழியில் அன்பாலயம் ஸ்பெஷல் ஸ்கூல் அண்ட் ஹோம் ஃபார் மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன். இது ஸ்கூலுக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்த ஃபண்ட்ஸில் தான் இந்த பில்டிங் வந்திருக்கு. இங்கே ஒரு 48 குழந்தைங்களுக்கு பராமரிப்பு நடந்துகிட்ருக்கு. வேறு வாழ்க்கையே இல்லைன்னு சொன்ன குழந்தைங்களுக்கு இங்கே வாழ்க்கை தராங்க. ஆனால் நான் வந்து எப்போதுமே நம்மளாம் நடிகர்கள் எப்போதுமே நாங்களாம் ரொம்ப பெரிய மனுஷர்கள் நினைக்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்கி இந்த அன்பாலயம் நடத்துகிற இவங்க மீராபாய் முன்னாடி நிற்கும்போது நான் ரொம்ப சிறியவனாக நிற்கிறேன். ஏன்னா அவங்க செஞ்சுருக்கிற சேவை தியாகம் சாதாரண விஷயம் இல்லை. நான் சாதாரணமாக கேட்டேன் எப்படிமா இதை ஆரம்பிச்சிங்கன்னு. அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படியே உலுக்கிடுச்சு. பல காரணங்களால் மூளை வளர்ச்சி குன்றியும் பாதிக்கப்பட்டும் துயரப்படுகிற குழந்தைகளின் கண்ணீர் துடைக்கும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது தான் சீர்காழியில் உள்ள அன்பாலயம். ஆரம்பத்தில் சொந்த இடமோ கட்டிடமோ இல்லாமல் மிகவும் சிரமப்பட்ட இந்த அன்பாலயத்தை அரவணைத்து கொண்டது தமிழ்நாடு அறக்கட்டளை. பெருமளவில் நிதி திரட்டி நிலம் வாங்கி கொடுத்து அதில் கட்டிடமும் கட்டி கொடுத்து இந்த அன்பாலயத்து குழந்தைகளின் எதிர்காலத்தை அர்த்தமுள்ளதாக்க முன்வந்தது தமிழ்நாடு அறக்கட்டளையின் சீரிய பணியாகும். படமாடக் கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயல், நடமாடக் கோவில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடக் கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈயல், படமாடக் கோவில் பகவர்க்கு தாமே என்ற திருமூலர் கருத்திற்கு ஏற்ப இயலாதவர்களுக்கு உதவி செய்து அந்த அரிய தொண்டில் இறைவனை கண்டு வருகிறது தமிழ்நாடு அறக்கட்டளை நிறுவனம்.